நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தொடர் வீடியோகளில் இறுதி வீடியோவாக 12 அதிபதி மற்ற 12 வீடுகளில் இருந்தார். மற்ற வீடுகளில் எந்த இடத்துல எப்படி இருந்தால் நன்மைகள் சாதகமற்ற தன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 பாவகம் சற்று வித்தியாசமான ஒரு பாவகம். லக்னத்தில் ஆரம்பித்து மனிதன் 12 மறைகிறான். விரைய வீடுன்னு சொல்லுவோம். மனிதனே விரயமாகிற வீடு, ஒரு உயிர் விரயமாகின்ற வீடு. அயன சயன போகஸ்தான், அயனம் நகருதல், சயனம் தூங்குதல், போகம் தாம்பத்தியத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மூன்றாம் பாவகமும் 7 பாவகமும் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு சில வீடுகள். சரி, இந்த அமைப்பில் அயனம் 12 இடத்துடைய மிக முக்கியமான கெடுதல் காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடைபடுதல், சுதந்திரத்தை இழத்தல், விரயமாகி போகுதல். சுதந்திரத்தை எங்கெங்கெல்லாம் இழக்கிறீங்க? ஜெயிலில் இழக்கிறீங்க. காராகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சிறைச்சாலைக்கு போகுதலை பாவத்துவமான 12 வீடு காட்டுகிறது. சுபத்துவம் பாவத்துவத்தின் அடிப்படையில் தான் பலன்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் பலன்கள் எப்படி நடக்கும்ன்றது தெரியும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அவனால் செயல்பட முடியாது. நினைத்த உடனே வீட்டுக்கு போக முடியாது. நினைச்ச உடனே எந்திரிச்சு எங்கேயும் போக முடியாது, வெளியே போக முடியாது. அது ஒரு வகையில் நலம் விரும்புகின்ற விஷயத்திற்காக உங்களுடைய சுதந்திரத்தை இழக்கிறீங்க. அப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது, அதுவும் அதான் சுதந்திரத்தை இழந்தல், இழத்தல், விரயமாக்குதல், விரயமாகி போயிடுறது, விட்டு விலகி போகுதல். இது போன்ற அமைப்புகள் சில வார்த்தைகளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கும் போது 12 பாவகம் அந்த பாவகாதிபதி எத்தகைய அமைப்புகளை செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஒரு நாளின் இறுதி, அனைத்திலும் இறுதி, வாழ்வின் இறுதி, நாளின் இறுதி, இது அமைப்புகள் எல்லாத்தையுமே 12 பாவகம் சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதனுக்கு 12 பாவகம் மிகவும் முக்கியமான ஒரு பாவகமாக கண்டிப்பாக இருக்கும். மறைவு வீடுகளாக இருந்தாலும் 6, 8, 12 3, 6, 8, 12 பாவகங்கள் மறைவு வீடுகளாக சொல்லப்பட்டாலும் கூட 6, 8 பாவகங்கள் முழுமையான இருள் பாவகங்கள், மறைவு பாவங்களாக வரும். இந்த 12 பாவகம் 50% இருள் பாவகமாக வரும். 25% இருள் விரயம் பண்ணி தான், செலவு பண்ணி தான். ஒரு 12 பாவகம் பாபத்துவமாக இருக்கின்ற ஒருவர் கஞ்சனாக இருப்பார். 12 பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற ஒருவர் வள்ளலாக இருப்பார். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அந்த எண்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியும்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. அந்த அமைப்புகளின் அடிப்படையில் 12 பாவகம் முழுமையான பாவத்தன்மையோடு இருக்கின்ற ஒருவர் கஞ்சனாகவும் குற்றவாளியாகவும் இருப்பார். காராகிரகம் குற்றவாளிக்கு கடைசியில் கிடைக்கிறது என்ன? சிறை தண்டனை இல்லையா. அப்போ அந்த 12 பாவகம் முழுமையாக இது அடையக்கூடாது, பாவத்துவம் அடையக்கூடாது. செலவு செய்யாமல் சுகம் இல்லை. செலவு செய்யாமல் வீடு கட்ட முடியாது. செலவு செய்யாமல் வாகனம் வாங்க முடியாது. இது போன்ற சில அமைப்புகள் அனைத்தையுமே செலவு செய்து பெறக்கூடிய சில விஷயம் ஒரு நாளின் இறுதி உங்களுடைய படுக்கை அறை அமைப்புகள் எப்படி இருக்கும், உங்களுடைய இறுதி நாள் இறுதி அமைப்பு, அன்றைய இறுதியின் இரவு, அன்றைய இறுதி இரவு. ரெண்டாவது, இரவில் பணி செய்ய விருப்பமாக இருக்கிறீர்களா, பகலில் பணி செய்ய விருப்பமாக இருக்கிறீர்களா, அதையும் இந்த பாவகம் தான் சுட்டி காட்டுது. நைட் ஷிஃப்ட் வேலை போகிறவங்க அதையும் இந்த பாவகம் தான் சுட்டி காட்டுகிறது. ஆகவே 12 பாவகம் மிகவும் முக்கியமான பாவகம். அயனம் சயனம், டிரைவராக வேலை செய்கிறீங்க, 12 பாவகத்தின் அமைப்பு தான். எப்பொழுதும் நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்போ டிரைவராக இருக்கிறீங்க, ஒரு ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், எப்போதும் இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சயனம் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். படுத்த உடனே ஒருத்தர் தூங்கிடுறார். 12 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். எத்தனை வசதியின்றியும் அவர் தூக்கமின்றி தவிக்கிறார், 12 பாவகம் பாவத்துவமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஆகவே